ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, அரிமளம் கனவின் புனித சூசையப்பர் திருத்தலத்திலிருந்து செப்டம்பர் 6ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னை மரியாளுடைய 9வது நாள் நவநாளை நாம் சிறப்பிக்கின்றோம். அன்னையினுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே இந்த ஆண்டு கனவின் புனித சூசையப்பருடைய யூபிலி ஆண்டு என்பதனால் கனவின் புனித சூசையப்பரும் ஆரோக்கிய அன்னை நம் தாய் அன்னை மரியாளும் கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்கள், கடவுளுடைய திருச்சட்டங்களை முழுமையாக கடைபிடித்தவர்கள், கீழ்ப்படிதல் என்பதை கடவுளுக்கு கடவுளுடைய திட்டத்திற்கு முழுமையாக அர்ப்பணித்தவர்கள். ஆனால் இவர்கள் உலகப்போக்கின்படி உலக நியாயத்தின்படி கடவுளுடைய கட்டளைகளை பின்னுக்கு தள்ளி மனித முறைமைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள். நாம் திருத்தூதர் பணியில் படிப்பது போல திருத்தூதர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதா, மனிதர்களுடைய சட்டங்களுக்கு கீழ்ப்படிவதா? ஆண்டவருக்கு மட்டுமே கீழ்ப்படிவோம் என்று அன்னை மரியாளும் சூசையப்பரும் தங்களுடைய வாழ்க்கையில இறை திட்டத்திற்கு, இறை ஞானத்திற்கு, மக்களுக்கு நல்லது நடப்பதற்கு எல்லா விதத்திலும் அவர்கள் சட்டத்தை கீழ்ப்படிதலோடு கடைபிடித்தார்கள். அந்த கீழ்ப்படிதலோடு கடைபிடித்த இறை சட்டங்களின் அர்த்தத்தை, சாராம்சத்தை, அன்பும் இரக்கமும் என்பதை புரிந்து கொண்ட புனிதர்களாக வாழ்ந்தவர்கள். இந்த திருக்குடும்பத்தில் அன்பும் இரக்கமும் அதிகமாக இருந்தது. அன்பும் இரக்கமும் அதிகமாக இருந்ததனால்தான் அன்னை மரியாள் காணவர் திருமணத்தில் அடுத்தவர் மீது அக்கறை கொண்டவராக, அவர்களுடைய தேவைகளை உணர்ந்து தேவனிடம் பரிந்து பேசுகிற அன்னையாக இருக்கிறார். கனவின் புனித சூசையப்பர் கடவுளுடைய திட்டத்தை தெரிந்து கொண்டவராக தன் மனைவி அன்னை மரியாள் மீதும் தன் அன்பு மகன் இயேசு மீதும் அக்கறையும் கருணையும் கொண்டவராக, தன்னை மறந்து அவர்களுடைய நலனுக்காக, தன்னுடைய திருக்குடும்ப உறுப்பினர்களுடைய மேன்மைக்காக கடவுளுடைய சட்டங்களை எதையும் நிறைவேற்ற தன்னுடைய தன்னை மறந்து அவர்களுக்காக வாழ முன்வந்தவர்களாகிறார்கள். இயேசு அன்பு இரக்கம் இவைகளின் உருவகம் என்றால், இதனுடைய மொத்த உருவம் என்றால் அன்னை மரியாளும் சூசையப்பரும் அந்த அன்பின் இரக்கத்தின் மொத்த உருவங்களாக, கிறிஸ்தவ வாழ்வின் செயல்பாட்டாளர்களாக, கிறிஸ்துவின் அன்பையும் இரக்கத்தையும் இந்த உலகில் வாழ்ந்தவர்களாக, நாம் லூக்கா நற்செய்தியிலே வாசிக்கின்ற 6வது அதிகாரத்தில் வாசிக்கின்ற உங்கள் வானகத்தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்கள் என்ற அந்த அழைப்பை ஏற்று எல்லார் மீதும் இரக்கமும் கருணையும் கொண்டு தன்னிடம் வருகின்ற அனைவரையும் ஆசீர்வதிக்கிறவர்களாக, தன்னிடம் தேடி வருகிற எல்லாருக்கும் அன்பும் இரக்கமும் அதனுடைய மொத்த உருவமாக இருக்கிற தன் அன்பு மகன் இயேசு வழியாக சூசையப்பெறும் அன்னை மரியாளும் உதவி செய்து நம் வாழ்க்கையை நேர்படுத்த, நம் வாழ்க்கையின் முன்னுரிமைகளை சரி செய்ய, நம் வாழ்க்கையில் பிறருக்காக, பிறர் நலனுக்காக இரக்கத்தோடும் அன்போடும் வாழ நம்மை அழைக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்ற இந்த நவநாள் மைய செய்தியோடு இன்றைய இறை செய்திக்குழு உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இயேசு அன்பு மற்றும் இரக்கத்தின் மொத்த உருவமாக இருக்கிறார். இன்றைய நற்செய்தியில் இயேசு வலதுகை சூம்பியவனை அற்புதமாக குணப்படுத்துகிறார். ஓய்வு நாளிலும் எது செய்வது முறை, எதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது என்று இயேசு நன்கறிந்திருக்கிறார். பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் ஓய்வு நாள் சட்டத்தை கடைபிடிப்பது காட்டிய ஆர்வத்தை வலதுகை சூம்பிய ஊனமுற்றவனின் தேவையை பற்றிய அக்கறை கொள்ளவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். யூதர்களுக்கு ஓய்வு நாள் சட்டம் மிகவும் புனிதமானது. இயேசு பரிசேயர்களின் மறைநூல் அறிஞர்களின் சட்டத்தின்படியான மத ஆட்சியின் மீது அவர்களுடைய குறுகிய மனநிலையையும் உறுதிப்பாட்டையும் கண்டிக்கிறார். அவர்களின் மத வாழ்வு இரக்கம் அன்பு இல்லாத ஒன்றாக இருப்பதையும், அவர்களின் நற்செய்தியின் அடிப்படையான கொள்கைகள் என்பதை அவர்கள் மறந்து வாழ்ந்ததையும் சுட்டிக்காட்டுகிறார். இயேசு நமது முன்னுரிமைகள் விழுமியங்களை தலைகளாக மாற்றி இயேசுவின் முன்னுரிமையும் அவருடைய விழுமியமும் நமது விழுமியங்களாக மாற, முன்னுரிமையாக மாற அழைக்கிறார். இயேசு அன்பு இரக்கம் இவற்றின் மொத்த உருவமாக இருக்கிறார் என்றால், இயேசு நம்மை வலியுறுத்துவதெல்லாம் ஒவ்வொரு சட்டத்தையும், ஒவ்வொரு மனித சட்டத்தையும், ஒவ்வொரு நாட்டின் சட்டத்தையும், ஒவ்வொரு மதத்தின் சட்டத்தையும் மனிதர்களின் தேவைகளில் உதவவும், தேவையில் உள்ளவர்களுக்கும் துன்புறுகிறவர்களுக்கும் அவர்களை தூக்கிவிடும்படியாகவும் நாம் இச்சட்டங்களை பயன்படுத்துகின்றோமா சோதனை செய்ய நம்மை அழைப்பதை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம் 40வது வசனத்தில், மிகச்சிறியோராகிய என் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் இவற்றை செய்தபோதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார். ஆனால் நற்செயல்களை செய்ய நல்ல நேரம், நல்ல நாள் எதுவென்று அவர் கூறவில்லை. மாறாக
வானகத்தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள் என்று லூக்கா 6:36 கூறுவதை பார்க்கிறோம். இயேசு நமது முன்னுரிமைகளை சரி செய்யவும் சரியான தேர்வுகளை மேற்கொள்ளவும் அழைக்கிறார். நாம் எண்ணெய் சட்டம் 30:19 உன்மேல் இன்று நான் விண்ணையும் அன்னையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன், நீயும் உனது வழித்தோன்றுகளும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்துகொள் என்று அழைக்கிற ஆண்டவர் வாழ்வழிக்கின்ற காரியங்களை நம்மை செய்ய அழைக்கிறார். நமது வாழ்வின் முன்னுரிமைகள் எப்படி உள்ளன? நாம் வாழ்க்கையில் ஹவு டு வி மேக் அவர் ப்ரையாரிட்டிஸ் இன் லைஃப். நாம் நமது வேலைகள் கடமைகளின் பின்னால் மறைந்து கொண்டு இரக்கமற்றவர்களாக வாழ்கிறோமா? நாம் ஒருவரிடமிருந்து நன்மையை பெறும்போது நன்மையை செய்வதற்கு முன்னுரிமை அளித்த அவருடைய நற்செயலை நாம் பாராட்டுகிறோம், ஆனால் இரக்கத்தை நாம் கடைபிடிக்கையில் நன்மை புரிவதற்கு முன்னுரிமை அளிக்கிறோமா, இல்லை நமது ஓய்வு நேரத்தை மட்டும் நன்மை புரிவதற்கு பயன்படுத்துகிறோமா? வலிக்கின்றவரை கொடு என்று கூறுகிறார் புனித அன்னை தெரசா. உதவி செய்யும் இயல்பு நமது நேரம் செல்வம் வசதி போன்றவைகளை தியாகம் செய்ய அழைக்கிறது. நாம் நமக்கு வலிக்கும் வரை பிறருக்கு உதவி, நமக்கு பசிக்கிற அளவிற்கு பிறருக்கு உணவளித்து, அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாத அளவுக்கு பிறர் தேவைகளை நிறைவேற்ற முயன்றால் மட்டுமே நமது ஜெப வாழ்வும் ஞாயிறு திருப்பலி கொண்டாட்டங்களும் அர்த்தம் பெறும். இல்லாவிட்டால் ஞாயிற்றுக்கிழமை கடன் திருப்பலி நிறைவேற்றுகிறவர்களாக, ஜெபிக்கும் கடமையை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக மட்டுமே இருப்போம். சட்டத்தின் அடிமைகளாக, சட்டத்தின் சாராம்சமான அன்பையும் இரக்கத்தையும் செயல்படுத்துகிறவர்களாக நாம் மாறப்போவதில்லை. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இயேசுவை பற்றிய பொதுவான கருத்து, இயேசு இரக்கமும் கருணையும் மென்மையான குரலும் சாதுவான குணமும் உடையவர் என்பதாகும். இருப்பினும் இயேசு சில வேளைகளில் பரிசேயர் மற்றும் மறைநூல் அறிஞர்களின் கடவுள் பற்றிய தவறான கண்ணோட்டத்தையும், கடவுளின் சட்டங்களை தவறாக பயன்படுத்தியதையும், மக்களை கடவுள் பெயரால் அடக்கி ஆள்வதையும், மனிதநேயமற்ற செயல்களையும் கண்டு கோபம் கொண்டு வெடித்து செதறுவதை பார்க்கிறோம். சவால் விடுவதையும் காண முடிகிறது. இயேசு உண்மையையும் நன்மையையும் வலியுறுத்துவதில் எப்போதும் உறுதியுள்ளவராக இருந்தார் என்பதே உண்மை. இன்றைய நற்செய்தியில் இயேசு ஜெபக்கூடத்தில் ஓய்வு நாளில் வழக்கை சூம்பிய ஒருவரை குணப்படுத்துகிறார். இன்றைய நற்செய்தியில் இயேசு 3 காரியங்களை குறித்து வருத்தப்படுகிறார். அம்மூன்று காரியங்களையும் செய்கின்றவர்களை குறித்து அவர் மிகவும் கடுமையாக சாடுகிறார், கண்டிக்கிறார், கண்டனம் செய்கிறார் என்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த 3 ஆட்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம்தான் இயேசு நமக்கு வழங்குகின்ற செய்தி. 1, இயேசு தனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறவர்களை, அதிக பிரசங்கிகளை அவர் கண்டுகொள்ளாதவராக மட்டுமல்ல, கண்டனம் செய்கிறவராக இருக்கிறார். இயேசு ஓய்வு நாளில் ஜபக்கூடத்தில் சென்று போதிப்பது வழக்கம். இயேசு சிறந்த போதகர், எதையும் அர்த்தமுள்ள விதத்தில் வித்தியாசமாக போதித்தவர். மக்கள் இயேசுவின் போதனைகளை கேட்க விரும்பி கூடி வந்தனர், பெரும் கூட்டமாக கூடினர் என்று பார்க்கிறோம். அதுபோல பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் மறைநூலை விளக்கி இயேசுவுக்கு செவிமடுப்பதில் மகிழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் இயேசுவின் போதனையை எதற்கும் செவிமடுக்கவில்லை. ஏனெனில் அவர்கள் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற மமதியில் இருந்தனர். இயேசு பரிசேயர் மறைநூல் அறிஞரைப் போல நாமும் குறுகிய மனமுடையவர்களாக இருக்கிறோமா, அல்லது எதற்கும் திறந்த மனதுடன் செவிமடுக்கிறோமா, எனக்கு எல்லாம் தெரியும் என்ற மமதியில் வாழ்கிறோமா? அப்படி வாழ்ந்தால் இயேசுவின் கண்டனத்திற்கும் வெறுப்பிற்கும் ஆளாவோம். 2, இயேசு குற்றம் காண்கின்றவர்கள் பற்றி மிகவும் கடுமையாக சாடுகிறார். அவர்களை வெளிவேடக்காரர்களே, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லர்களே என்று திட்டுகிறதை பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியில் பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் இயேசுவிடம் குற்றம் காணும் நோக்குடன் ஓய்வு நாளில் குணப்படுத்துகிறாரா என்று கூர்ந்து கவனித்தனர் என்று பார்க்கின்றோம். இயேசுவால் குணமாக்க முடியும் என்று தெரிந்த பரிசேயர்களுக்கு அந்த குணமளிக்கும் வல்லமையுள்ள அவர் யார் என்ற குழுவும் தெரிந்திருக்கும். இருப்பினும் இயேசுவுக்கு எதிரான ஒரு அவர்களின் தவறான எண்ணம் அவர் மீது குற்றம் கண்டுபிடித்து குற்றம் சாட்டவே அவர்களை தூண்டியது. நாம் எப்படி பிறர் மீது குற்றம் காணும் நோக்குடையவர்களாக இருக்கிறோமா, நமது குருக்களின் மறையுறைகளில் குறை காணும் நோக்குடன் மறையுறைக்கு செவிமடுக்கிறோமா, செவிமடுக்கையில் ஒருவரிடமிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் என்ற ஆர்வம் கொள்வதை விட அவரது கூற்றில் என்ன தவறு இருக்கிறது என்று காணும் ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கிறோமா? 3, இயேசு இதயமற்ற ஹார்ட்லெஸ் பீப்புள், இப்படிப்பட்ட மனிதர்களை மிகவும் வெறுக்கிறார். இன்றைய நற்செய்தியில் பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் எவ்வளவு கடின இதயமுடையவர்களாக இருக்கின்றனர் என்று பாருங்கள். தனது வாழ்வு ஆதாரத்திற்கு அடிப்படையான தனது வலதுகை சூம்பிய நிலையில் இருக்கிற ஊனமற்ற ஒருவன் வாழ்வில் எவ்வளவு துன்புற்றிருப்பான், அவன் வாழ்விலே எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். அந்த மனிதர் மட்டில் எந்த இரக்கமும் இல்லாதவர்களாய் அந்த மனிதர் குணமடைந்தது கண்டு மகிழ்வதற்கு பதில்
அவர்கள் இயேசு மீது, குணப்படுத்தியவர் மீது கோபவெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று கலந்துரையாடத் தொடங்கினர் என்று நற்செய்தியில் பார்க்கிறோம். பரிசேயர் மறைநூல் அறிஞர் போல நாமும் நடந்து கொண்டதில்லையா? நாம் ஊர் தலைவராகவோ பங்கு தந்தையாகவோ பள்ளி ஆசிரியராகவோ இருந்தால் ஊர் ஒழுங்குமுறை, பங்கு ஒழுங்குமுறை, பங்கு ஒழுங்கை மீறும் நபர்கள் மீது கோபவெறி கொண்டதில்லையா? இந்த மூன்று தவறுகளையும் நாமும் அன்றாட வாழ்வில் செய்கிறவர்களே, ஆரோக்கிய அன்னையின் 9வது நவநாளை கொண்டாடுகின்ற இன்று ஆண்டவர் இயேசு ஆரோக்கிய அன்னை வழியாக வலதுகை சூம்பிய மனிதரை அழைத்து எழுந்து நடுவே நில்லும் என்று கூறியது போல, சூம்பிய இதயமும் ஆன்மாவும் கொண்ட நம்மையும் பார்த்து ஆரோக்கிய அன்னை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடுவே நில்லும் என்று கூறுகிறார். அந்த கை சூம்பிய மனிதர் அனைவர் முன்னும் எழுந்து நிற்க வெட்கப்பட்டிருக்கலாம், ஆனால் எதிர்ப்போ மறுப்போ தெரிவிக்கவில்லை. நாமும் இயேசுவின் அழைப்புக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் ஆரோக்கிய அன்னையினுடைய ஆழமான விசுவாசம் கொண்டவர்களாக நமது சூம்பிய இதயம் ஆன்மா உள்ளதை கண்டறிந்து ஏற்றுக்கொண்டவர்களாய் இயேசு முன் வந்து நிற்போம். சூம்பிய கையனை குணமாக்கிய இயேசுவால் ஆரோக்கிய அன்னை வழியாக நம்மையும் குணப்படுத்தி நமது இதயத்தை அன்பால் இரக்கத்தால் நிரப்பி நம்முடைய ஆன்மாவை விரிவடைய செய்து, சூம்பிய கையனை நீட்டச் செய்து அவன் கைகளை குணமாக்கியது போல நம் ஆன்மாவையும் இதயத்தையும் குணப்படுத்தி இரக்கமும் அன்பும் நிறைவாக பெற்றவர்களாய், இரக்கமும் அன்புமே உருவாக வாழ்கின்ற கிறிஸ்தவ பிள்ளைகளாய் வாழ நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பிள்ளைகளாய் வாழ நாம் உருக்கமாக ஜெபிப்போமா? அன்பு ஆண்டவரே, ஆரோக்கிய அன்னையின் பிறப்பு பெருவிழா நாட்களில் இருக்கின்ற நாங்கள் கனவின் புனித சூசையப்பர் யூபிலி ஆண்டில் வாழ்கிறோம் என்பதை உணர்ந்து கனவின் புனித சூசையப்பரிடமும் ஆரோக்கிய அன்னையிடமும் உம்மிடம் காணப்பட்ட அன்பும் இரக்கமும் அளப்பரிய விதத்தில் இருப்பதைக் கண்டு உம்மை போற்றிப் போல்கிறோம். அண்டி வரும் அனைவருக்கும் ஆரோக்கியம் வழங்குகின்ற ஆரோக்கிய அன்னை வழியாகவும், தேடி வரும் அனைவருக்கும் திருக்குடும்பத்திற்கு செய்த நன்மைகளை வழங்குகின்ற கனவின் புனித சூசையப்பர் வழியாகவும் எங்கள் கிறிஸ்தவ வாழ்வை நிறைவாக மாற்றும். நாங்கள் நிறைவாக வாழவும், எங்கள் வாழ்வில் எமது முன்னுரிமைகளை நாங்கள் சரி செய்யவும், அனைவருக்கும் அன்பின் இரக்கத்தின் உருவங்களாக வாழவும் வரம் தாரும். ஆமேன். ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கனவின் புனித சூசையப்பரே எங்களுக்காக மன்றாடும். ஆமேன். ஆமேன். ஆமேன்.